தெரிவு செய்திகள். வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசு திட்டப்பணிகள் குறித்து துறை சார்ந்த அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், கடலூர் மாவட்டத்தில் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய மற்றும் குறைவாக பாதிக்கப்படக்கூடிய 228 பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 2000 மீட்பு படையினர் தயாராக உள்ளனர் என்றும் 3521 கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய்கள் தூர்வாரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி கடல் பகுதிகளில் இயற்கையான கடல் வளத்தை புதுப்பிக்கவும் இறால் உற்பத்தியை அதிகரிக்கவும் மண்டபத்தில் உள்ள மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிலையம் சார்பில் பச்சை வரி இறால் குஞ்சுகள் பொறிப்பகங்களை வளர்த்து கடலில் விடும் பணியை மேற்கொண்டு வருகிறது. இதன்படி மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகத்தின் நிதியுதவியுடன் பச்சை வரி இறால் குஞ்சுகளை பொறிப்பகங்களில் வளர்த்து கடலில் விடும் பணி நடைபெற்றது. இத்திட்டத்தில் 1,68,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 200 மில்லியன் பச்சை வரி இறால் குஞ்சுகளை தமிழ்நாட்டின் கடல் பகுதியான மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி பகுதிகளில் விடப்பட்டு வருகிறது. மும்பையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தப்பட்ட 1,18,00,000 ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ 700 கிராம் எடை கொண்ட தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தனியார் விமானத்தில் தங்கம் கடத்தி வரப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சென்னை விமான நிலைய சுங்கத்துறையினர் சோதனை செய்தனர். இந்த தங்கத்தை மறைத்து கடத்தி வந்த 2 பேரை கைது செய்த சுங்கத்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்திய ரயில்வே பயணிகள் போக்குவரத்தில் 92% வருவாய் அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு April 1 முதல் October 8 வரையிலான காலத்தில் பயணிகள் போக்குவரத்து மூலம் 33,476 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்திருப்பதாகவும் இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் கிடைத்த வருவாயை விட 92% அதிகம் என்றும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முன்பதிவு செய்து பயணிப்பவர்கள் மூலமான வருவாயும் 26,961 கோடி ரூபாய் உயர்ந்துள்ளது என்றும் ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முன்பதிவில்லாமல் பயணம் செய்வோர்கள் மூலமாக 6,615 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது.